हलो फ्रेंड्स वेलकम टू रसिकलाम रसिकलाम इनकी नम्बर चेनल मुड़ वलर्चिय अधिकप्तक मुड़ तकान और होम मेड हेर आयिल वीडियो पाकपर इत पाती नम्बर वीटल कूड़े मूण मूणु वे ना से पाती नम्बर ना हेर ग्रोते समय नम्बर तल कई वे सुरीजे अब हेर फॉल आगो अधिक हेर फॉल नम्बर को प्रिवेंट पड़े हेर आयिल रोमे हेल्पफुल நாம அடிக்கடி செஞ்சு வெச்சுக்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செக் எண்ணெய் எடுத்துக்கோங்க 100 மில்லி செக் எண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 5 கொத்து கறிவேப்பிலை எடுத்துக்கோங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் வெந்தயத்தை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை வந்து கழுவி நல்லலயே வந்து அந்த ஈரத்தெல்லாம் உலர்த்தி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத நாம தண்ணி ஊத்தாம பொடி மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கொரகொரன்னா கிடைக்கும் இதுவே போதும் இப்போ வந்துட்டு இது நம்ம வெந்தயம் முழுசா போடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி அரைச்சு போடும்போது வெந்தயத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இன்னும் நல்லா கிடைக்கும் ஒரு இரும்பு கடாயில 100 ml தேங்காய் எண்ணெயை லோ ஃப்ளேம்ல அடுப்பு வெச்சுக்கோங்க வெச்சிட்டு ஊத்திக்கலாம் ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளவே நம்ம இந்த பவுடர் பண்ணி வெச்ச கறிவேப்பிலையை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும் ரொம்ப ஸ்பீடா வெச்சீங்கனா கரிஞ்சு போயிடும் எண்ணெயோட அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது லோ ஃப்ளேம்லயே வெச்சிட்டு இந்த மாதிரி அடிக்கடி கரண்டி வெச்சி இப்படி சுத்தி விட்டுட்டே இருங்க இந்த நமக்கு அப்படியே பொங்கி வருது இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷத்துல இந்த மாதிரி அடங்கிரும் அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க கடைசி வரையும் அடுப்பு லோ ஃப்ளேம்லயே தான் இருக்கணும் இந்தமாதிரி நமக்கு எண்ணெய் நல்ல green colorல கிடைக்கும் இத வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுட்டு அதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம நல்ல ஒரு ஃபில்டர் வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம் இதல இருக்க ஆயில நல்ல ஒரு கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி எடுத்துருங்க இத வந்து நம்ம அப்படியேவே யூஸ் பண்ணலாம் இல்ல அப்படினா இது கூட இன்ன ஒரு 100 மில்லி தேங்காய் எண்ணெயை சேர்த்தும் யூஸ் பண்ணலாம் நீங்க ডেইলি தேய்க்கறீங்க அப்படினா 100 ml தேங்காய் எண்ணெய் இது கூட சேர்த்து தேய்ச்சுக்கோங்க இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிக்கும் போது மட்டும் தேய்க்கறீங்க அப்படினா இத அப்படியே தேய்ச்சுக்கலாம் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 an hour வந்து இந்த எண்ணெயை நல்ல முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அரை மணி நேரம் கழிச்சு ரெகுலர் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ரொம்ப நிறைய எண்ணெய் வந்து காய்ச்சி வைக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு 100 ml காய்ச்சினீங்கனா போதும் நமக்கு அது தீந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷா காய்ச்சிக்கலாம் இப்போ இத நான் பாப்பாக்கு நான் தடவி காமிக்கிறேன் இப்போ இது வந்து குளிக்க வைக்க போறேன் அப்படின்றதனால அப்படியே தேய்ச்சுக்கறேன் குழந்தைகளுக்கும் இத நம்ம தேய்க்கலாம் இதனால எந்த ஒரு குளிர்ச்சியாயே காய்ச்சல் வரும் அப்படிலாம் கிடையாது வெந்தயம் குளிர்ச்சி தான் ஆனா வந்து இதல நம்ம கம்மியான அளவுல தான் சேர்த்திருக்கோம் நமக்கு தலையில இருந்து அந்த பொடுகள்லாம் போறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வெந்தயம் சேர்த்து காய்ச்சும்போது இப்படி நல்ல முடியோட அந்த வேர்க்கால்கள்ல படுற மாதிரி தேய்ச்சுக்கணும் குழந்தைகளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிக்க வெச்சோம்னா போதும் சின்ன வயசுல இருந்தே இது தேய்க்கும்போது சீக்கிரமா வர அந்த இளநரை எல்லாம் வராது கருவேப்பில வந்து இயற்கையாவே முடிய நல்ல கருப்பாக்குற ஒரு தன்மை கொண்டது இத வந்துட்டு நம்ம ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வெச்சு 10 to 15 டேஸ் கூட அதாவது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் 100 ml 10 to 15 டேஸ் வரும் பாப்பாவுக்குமே ஹேர் growth வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது நெருக்கு நெருக்கமாலாம் அவளுக்கு இது மாதிரி முடி இருக்கவே இருக்காது ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும் சோ இந்த தடவை மொட்டை போட்டதுக்கு அப்புறமா இந்த oil தான் ஒரு 6 month-ஆ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நல்ல ஹேர் growth இருக்கு அதே சமயம் குழந்தைகளுக்கு ஆகட்டும் பெரியவங்களுக்கு ஆகட்டும் பொடுகு இருந்ததுனா ஹேர் வந்து நமக்கு வளரவே விடாது அதனால நீங்க பொடுகு வந்து ஃபர்ஸ்ட் clear பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு இந்த oil யூஸ் பண்ணீங்கனா நல்ல உங்களுக்கு ஹேர் growth difference தெரியும் thanks for watching